ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பாம்பே ஸ்ட்ரீட் ஸ்டைல் சாண்ட்விச். ஸோ பார்க்கும்போதே செம டெம்ட்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாண்ட்விச்சுக்கு நம்ம ஒரு மின் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதோட ஜூஸை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. நெக்ஸ்ட் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்தா நம்மளோட மின் சட்னி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆனியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சாட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடய ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் ஆட் பண்ணி இதை ஒரு 1 மினிட்க்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோஸை வந்து நல்லா பாயில் பண்ணி அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு மேஷரை வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது மசாலாஸ் கூட நல்லா கம்பைன் ஆகும். அதை நல்லா மேஷ் பண்ணக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு செட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நார்மலான மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த மின் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த லேயராக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸை வந்து நல்லா கிரேட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிடுவோம், செம டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்து ரெகுலர் டொமேட்டோ கெச்சப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மின் சட்னியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த லேயர் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா சீஸ்க்கு பதிலாக நம்ம சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நீங்கள் டொமேட்டோஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் வந்து டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு கிளப் சாண்ட்விச் டைப் தான். இப்போ நம்ம சாண்ட்விச்சை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தவா நல்லா சூடானோடனே அதில் நம்ம சாண்ட்விச்சை ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே சேர்த்து ஒரு 1 மினிட்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனோடனே இன்னொரு சைடு அதை திருப்பி அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள லேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மின் சட்னியோட ஸ்ப்ரெட் ஆகட்டும், அப்புறம் நம்ம டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் ஆகட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.